இப்போ டு ஸ்டுடியோ நியூஸ் யார் யாரையும் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி நாலு முக்கியத்துவம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க எந்தெந்த தொகையில் யார் யார் நிற்பட்டது யார் யார் ஜெயிக்கக்கூடிய நான் இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போய்ட்டு இருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோக்கம் இல்லையா அதில் ஜெயிக்கணும் எண்ணம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நிற்கிறதுக்கான நபர்கள் ஆர்வமாக இருந்தாங்க பட் அவங்க நிற்கணும்னு சொன்னாலுமே அங்கே அந்த தொகுதியில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் அவங்க செலவு பண்ணாதானே ஃபண்டு செலவு பண்ணாதானே அவங்க வந்து தைரியமாக நிற்க முடியும் ஸோ ஃபண்டு செலவு பண்ணுறதுக்கு தயக்கம் காமிக்கிறாங்க பூத் கமிட்டியை அமைக்க சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே அமைக்கலை ஸோ இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிற அந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை இழந்தாங்க நம்ம எம்பி ஆயிடலாம் ரெண்டு ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இரட்டை இலை சின்னம் இருக்குது அப்புறம் என்ன நம்ம நெண்டாக ஜெயிக்கக்கூடிய நபர்கள் தானே அப்படின்ற எண்ணத்துக்கு இருந்தாங்க பட் முன்னாள் அமைச்சர்கள் பெரிய லெவலில்